ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீக்குவென்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். கரண்ட்டை பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல்டர்னேட் கரண்ட்டு, இன்னொன்று டைரக்ட் கரண்ட்டு. அல்டர்னேட் கரண்ட்டில் தான் ஃப்ரீக்குவென்சி இருக்கும், டைரக்ட் கரண்ட்டில் ஃப்ரீக்குவென்சி இருக்காது. ஃப்ரீக்குவென்சியோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் அதில் உருவாகுதோ அதுதான் நம்ம ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைட்டாக குழப்பறது போல் இருக்கா, வாங்க தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்கிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு பியூர் ஏசி சைனசைடல் வேவ்ஃபார்ம் எடுத்துக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பியூர் சைனசாய்டல் வேவ்ஃபார்ம், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும். அதாவது இது டோட்டலாக ஒரு பாசிட்டிவ் ஆஃபும் ஒரு நெகட்டிவ் ஆஃபும் சேர்ந்தது தான் ஒரு சைக்கிள் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஃப்ரீக்குவென்சி எங்கேருந்து உருவாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்டர்னேட்டர், அதாவது ஜென்ரேட்டர்லேருந்து ஃப்ரீக்குவென்சி உருவாகும். இந்த ஜென்ரேட்டர் வந்து என்னென்னா, பவர் பிளான்ட்டில் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜென்ரேட்டரில் உருவாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரேட்டரில் உள்ள அந்த ரோட்டார் வந்து என்னென்னா, 0 to 180 degrees சொல்லும் போது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து உருவாகும். அடுத்து 180 to 360 degrees இன்னொரு சுழலும் போது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சேர்ந்தது தான் நம்ம ஒரு வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேவ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ சைக்கிள்ஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வாங்க டெஃபினேஷனுக்கு வாங்க. அதாவது நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் உருவானுதோ அதுதான் நம்ம ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைக்கிள்னா என்ன, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு பாசிட்டிவ் ஆஃபும் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் ஆஃபும் இருக்கணும், அதுதான் நம்ம சைக்கிள் சொல்கிறோம். இப்போ 50 hertz இருந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு செகண்டுக்கு 50 times மேலேயும் கீழே மேலேயும் கீழே போயிட்டு வந்தது அப்படின்னா அது 50 hertz. அதுவே ஒரு செகண்டுக்கு 60 times அந்த சைக்கிள் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தது அப்படின்னா 60 hertz. அதே போல் 100 hertz அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 100 times மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்ததுன்னா 100 hertz. இந்த ஃப்ரீக்குவென்சி எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் த அல்டர்னேட்டர். அல்டர்னேட்டர் அப்படின்னா ஜென்ரேட்டர். இங்கே ஏன் நான் அல்டர்னேட்டருங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சப்ளை வந்து நம்ம ஏசி கொடுக்கறதுனால இங்கே அல்டர்னேட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுவே சப்ளை வந்து என்னென்னா டிசியாக இருந்தது அப்படின்னா நான் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே ஏசி கொடுக்கறதுனால இங்கே அல்டர்னேட்டர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரீக்குவென்சி மெயினாக ரெண்டு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று அந்த அல்டர்னேட்டரோட ஸ்பீடு, இன்னொன்று அந்த அல்டர்னேட்டரில் உள்ள போல்ஸ். போல்ஸ்னால் போல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீடு கம்மியாகும். ஸ்பீடு கம்மியாகிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் கம்மியாயிரும். இதுவே போல்ஸ் ரேட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்குவென்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த போல்ஸு, ஸ்பீடு, ஃப்ரீக்குவென்சி இதை ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது எஃப் ஈக்குவல் டு என் இன்டு பி டிவைடட் பை 120. இந்த ஃபார்முலாலேருந்து ஸ்பீடுக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் போல்ஸுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்தியாவோட ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் 230 volts 50 hertz. ஏன் இந்தியாவில் 230 volts 50 hertz யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணுமா? நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோட லிங்கை மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு சாதாரண ஹியூமன் பீனால 20 hertz 20,000 hertz வரையும் கேட்க முடியும். உலகத்திலேயே ரொம்ப கம்மியாக ஃப்ரீக்குவென்சி கேட்கக்கூடிய அனிமல்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலிஃபண்ட். இதனால் 14 hertz 16 hertz வரையும் கேட்க முடியும். இதை விட கம்மியாக தண்ணிக்குள்ளே இருக்கிற திங்கலத்தினால 7 hertz வரையும் என்னென்னா குறைஞ்சபட்சமாக கேட்க முடியும். ஸோ நம்ம காமனாக வீட்டில் உள்ள மிருகங்கள்லாம் எவ்வளோ ஹெட்ஸ் வரையும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பூனை நம்ம வீட்டில் வளர்ப்போம். பூனைனால 55 hertz 79 kilohertz வரையும் கேட்க முடியும். இப்போ டாக்னால 67 hertz 45 kilohertz வரையும் அதால் சவுண்ட் உணர முடியும். இப்போ பேட் வவ்வால் பார்த்தீங்க அப்படின்னா 1 kilohertz 200 kilohertz வரையும் அதால் சவுண்டு கேட்க முடியும். 1000 hertz 1 kilohertz. இந்த ஃப்ரீக்குவென்சியை நம்ம எலக்ட்ரிக்கலில் மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, எலக்ட்ரானிக்ஸில் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேருந்து டிவிலேருந்து சேட்டலைட்லேருந்து எல்லாமே வந்து என்னென்னா இந்த ஃப்ரீக்குவென்சியிலான தான் கம்யூனிகேஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த சிட்டுக்குருவி இனம்லாம் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. இந்த சிட்டுக்குருவிக்கெல்லாம் ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 kilohertz to 4 kilohertz, அதாவது 1000 hertz 4000 hertz வரையும். ஆனால் நம்ம இந்த டிவி மொபைலில் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்குவென்சி ரேஞ்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகா ஹெட்ஸில் இருக்கிறதுனால தான் இந்த சிட்டுக்குருவி இனம்லாம் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரீக்குவென்சியை பற்றி சிம்பு
சிம்பிளாக நம்ம நடைமுறை வாழ்வியலோட ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் பற்றின வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ஜினியரிங் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Thank you.